பரத்தாலே கோபதம் பரத்தாலே புகுவதம் பரத்தாலே தேவரும் பரத்தாலே திசைகளும் பரத்தாலே யாவரும் பரத்தாலே யானும் பரத்தாலே என்று சொல்லக்கூடிய அளவில் பராபரத்தில் பரந்தோன்றி பரத்தை சிவந்தோன்றி சிவத்தில் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதத்திலே வந்து தோன்றி வெந்தியில் சதாசிவம் தோன்றி சதாசிவத்தில் மகேஸ்வரம் தோன்றி மகேஸ்வரத்தில் ருத்ரம் தோன்றி ருத்ரனிலே விசு தோன்றி விசுவில் பிரம்ம தோன்றி பிரம்மவில் ஆகாயம் தோன்றி ஆகாயத்தில் வாயு தோன்றி வாயுவிலே அக்னி தோன்றி அக்னியிலே அப்பு தோன்றி அப்புவிலே பிரது தோன்றி பிரதுவிலே அன்னம் தோன்றி அன்னத்தில் கண்ணை நரம்புரை தொற்று வைக்கப்பட்டன. ஞானம் இன்று அதிகாலையில் சந்தியா நேமடி சேவை முடித்து மும்மூர்த்தியை தரிசனம் காண வேண்டி கைலாயம் சென்றேன். அங்கே சிவருமான் நந்தி பிரிங்கி குண்டோருக்க போதனுடன் திருநடனவனம் திருக்காட்சியை கண்டு அகமகிழ்ந்து அன்னவரை பணிந்து அன்னவரை நல்லாசி பெற்று வைகுண்டம் சென்றேன். அங்கு எமது பாட்டான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியானவர் ஆயிரம் அவருடைய ஆதிசேஷ சயனத்தில் சங்கு சக்கர கதற்காபதிரியாக ஆனந்த சயனத்தில் அறிந்திருக்க கண்டு அன்னவரை பணிந்து எமது பாட்டனை நல்லாசி பெற்று சத்திய உலகம் சென்றேன். அங்கு எமது தந்தையான நான்முகனாரும் எமது அன்னையான கலைமகளுடன் அன்னவாகனத்தில் ஆரோகணித்திருக்க கண்டு அன்னவரை பணிந்து எமது தாய் தந்தை நல்லாசி பற்றி இந்த குறிஞ்சி நலப்பரப்பிற்கு வந்துள்ளேன். மேலும் அபிஷேக பிரிய சிவா அரங்கார பிரிய மகர்ஷ்ணா சுஸ்தர பிரிய சூர்யா கனிப்பிரிய கந்தா கலகப்பிரிய நாராயண முதலமுடைய ஒரு நாளைக்கு ஒருத்தி தங்கினார் ஆயிரத்தி சுக்கலாக உங்க தலை எவ்வளவு எத்தனை சுக்களை வெடிக்கணும் நீங்க ஆயிரத்தி எட்டு சுக்களாக வெடித்து சேர வேண்டும். ஆயிரத்தி எட்டு சுக்கா அப்படின்னா ஆயிரத்தி எட்டு பேர் சாப்பிடலாம்ல மட்டன் சுக்கா. நீங்க அந்த யோகத்துல தானே இருக்கீங்க என்று சொல்லக்கூடிய அளவில் அப்பேற்பட்ட கலகத்திற்குண்டான நல்வழி விரக்கொண்டால் அந்த ஆணை முகத்தனை ஐந்தினை கரத்தனை என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த கணநாதனை நல்லாசி இருக்கின்றவளா ஆங்கியாலே அந்த அத்திமுகனை வணங்கி அத்திமுகத்தனே ஐந்து கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேட்டபடி பக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ என்று வேறு யாரு ஐந்து கரங்களே அபயங்களே ஐந்து கரங்களே அபயங்களே அவையங்களே
கூடிய அளவில் அந்த விநாயகர் பெருமான் நல்லா சீர்ந்தான கூட விவரத்தை பார்க்கும் பொழுது பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி கைதட்டிய அன்பு ஒரே ஒரு உள்ளத்திற்கு நன்றி. ஏன்னா மற்ற யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மருதம் நெய்தல் குறிஞ்சி எனும் ஐவகை நிலப்பரப்பில் மலையும் மலையை சார்ந்த இடத்தை கவனித்தால் கந்தனுக்கு உகந்த இடம். கந்தனுக்கு உகந்த இடத்தில் எந்தனுக்கும் ஒரு வழிபிறக்கம். இருந்தாலும் இவ்விடத்தை பார்க்கும் பொழுது என்போன்ற ஞானியர்கள் சிவத்தை நோக்கி தவம் புரிய தகுந்த இடம். என்போன்ற ஞானியர்கள் எங்கு வந்து வேள்வி ஏற்பட செய்து பேரின்ப மார்க்கத்தை அடைவதால் தான் இவ்விடத்திற்கு வேள்வி மலை சாரல் என அழைக்கப்படுவதோ இருக்கலாம். இருந்தாலும் அதாவது ஒரு மனிதனாகப்பட்டவன் கோயிலுக்கு போறான், ஒரு மனிதன் கோயிலுக்கு போறான், கோயிலுக்கு எதுக்காக போவாங்க, கோயிலுக்கு எதுக்காக போவாங்க, கோயிலுக்கு பொங்கச்சோறு வாங்க போவான், பொங்கச்சோறு வாங்க போவாங்க. அதே போல என்ன காரணம் அப்படின்னா கோயிலுக்கு எதுக்கு போன அப்படின்னா வணங்க போன சாமிய. ஆனா இன்னைக்கு வந்து யாராவது ஒருவர் வந்து வணங்க போதான் அங்க கோயிலுக்கு போறோம் அப்படின்னு யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, நான் சாமி கும்பிடத்தான் போறோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சுயநலவாதி பொதுநலவாதி. ஏன்னா கலியுகம் இன்று பிறந்திருக்கக்கூடியது கலியுகம். ஏன்னா ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை. அதே போல இந்த கலியுகத்தில் என்ன தன்மை அப்படின்னா மனிதனுக்கு வந்து சுயநலம் பிடிச்ச தன்மை. அப்ப அதே போல கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போய் என்ன வணங்குறோம் அப்படின்னா ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள் வணங்குற. என்ன வணங்குற அப்படின்னா எனக்கு 10வது அதாவது தேர்வு வருது, பரீட்சை என்று சொல்லக்கூடிய தேர்வு வருது, அதுல வந்து 100% தேர்ச்சி பெற வேண்டும் உடைக்கிறேன் அப்படின்னா பள்ளிவாசலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறா. அப்படி போன பிறகு பின்னாடியே 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வர்றான். மாணவன் வந்து அவன் என்ன வணங்குறேன் அப்படின்னா இந்த பெண்ணை வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பெண்ணை வந்து நான் எப்படினாலும் கல்யாணம் முடிச்சேன்னா உனக்கு 101 தேங்காய் நான் உடைக்கிறேன். எத்தனை தேங்காய்? 101 தேங்காய் உடைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு 1 தேங்காய், 100 தேங்காய் நான் அப்புறம் உடைக்கிறேன் அப்படின்னு அவன் வணங்குறான். அதே போல அந்த பெண் இருக்க பத்தியில அந்த பெண்ணோட தாய் தந்தை என்ன வணங்குறா அப்படின்னா, அடையப்பா விநாயகப்பெருமானே நான் வந்து என் பெண்ணுக்கு வந்து நல்லபடியா எந்த தவறான வழியில போயிடக்கூடாது, எந்த பையனும் மயக்கிடக்கூடாது. அப்படி மயக்கிறாம நாங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளையை மனம் முடிச்சா, நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளையை மனம் முடிச்சா உனக்கு 500 தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னு 1 தேங்காய் உடைச்சிட்டு 500 தேங்காய் நான் அப்புறம் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே போல சாமியை கும்பிட்டு போயிடுறாங்க. அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையனோட தாய் தந்தை வர்றாங்க. அடையப்பா இவன் வந்து எந்த ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாயிடக்கூடாது, எந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிடக்கூடாது, எந்த பெண் பின்னாடியும் போயிடக்கூடாது. அப்படி போகாமல் இருந்தா நான் வந்து 1001 தேங்காய் நான் உடைக்கிறேன் அப்படின்னு 1 தேங்காயை உடைச்சிட்டு 1000 தேங்காய் வந்து வச்சுட்டு போயிடறாங்க. இனிமே உடைக்கிறேன் அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு மனிதனும் கோயிலுக்கு போனோம்னா எதுக்கு போக அப்படின்னா சாமியை வந்து கட்டளை இடுறதுக்கு தான் போறாங்க. இன்னைக்கு சாமியை வணங்க போறாங்க. வணங்குறதுக்கு யாருமே போகல, நீ இதை செய்ய அதை செய்ய சாமி அப்படின்னா மனதார சொல்லுங்க. அப்படி அதே போல ராமலிங்க அடிகளார் இருக்காங்க, ரமண மகரிஷி இருக்காங்க, அவர்கள் வந்து தெய்வத்தை வணங்குறாங்க. தெய்வத்தை வணங்கும் போது அன்னவர்களுக்கு நேரடியாக காட்சியளிக்கிறார். யார்? எம்பெருமான் சிவபெருமான் வந்து நேரடியாக காட்சியளிக்கிறார். அப்படி நேரடியாக காட்சியளித்து தங்களுக்கு என்ன வேண்டும், தங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு உனக்கு என்ன வேண்டும் என்று ஈசன் கேட்கல, தங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கப்படும் போது அதாவது என்னுடைய உயிர் இருக்கும் வரை, என்னுடைய உயிர் இருக்கும் போது வரை தங்களை வணங்க வேண்டும், தங்களை வணங்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறாங்க. அதனாலதான் அன்னவர்களுக்கு வந்து ஈசனுடைய காலடியில் என்னைக்கு வந்து இடத்தை கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான இடத்தை பார்க்கும்போது நல்லவர்கள்லாம் சாட்சிகள் ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவில் அப்பேற்பட்ட ஏரியூர் உலகினைப்பட்டி அழகு கொண் வகையினார் இளைஞர்கள் போட்டி பாடல் பாடல் சொல்லி 101 அன்பளிப்பு செய்துள்ளார்கள். எனக்கும் நாரதம் நடிக்கும் சாமி அவர்களுக்கும் அன்பளிப்பித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நிகழ்ந்த வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பா பாடுறோம் கண்டிப்பா. அப்பேற்பட்ட அந்த நல்லவர்கள் எல்லாம் சாட்சிகள்.
ஒரு மன்னனாகப்பட்ட ஆட்சி செய்றான். அவன் ஆட்சி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பக்கத்து நாட்டுல பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இதே போல நமது பக்கத்து நாடு சத்தியன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனாகப்பட்ட ஆட்சி செய்யறான். அப்படி ஆட்சி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கள் அனைவருமே அரண்மனை போல் வீடு கட்டி வாழ்கிறார்கள். எப்படி அருள்மணி போல் வீடு கட்டி வாழ்கிறார்கள் அப்படின்னு பேசப்படுது. அப்படி பேசப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதே போல அந்த வழியாக வரக்கூடிய கௌதம புத்தர் அதை கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஆஹா அப்படி என்றால் அந்த நாட்டை பார்வையிட வேண்டும், அந்த நாட்டை பார்வையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்கு செல்கிறார். சென்று பார்க்கும் பொழுது அனைத்து வீடுகளுமே அருள்மணி போல் காட்சியளிக்கிறது, அனைத்து வீடுகளுமே அருள்மணி போல் காட்சியளிக்கிறது. அப்படி என்றால் அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த மன்னனை சந்திக்க வேண்டும், அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த மன்னனை சந்திக்க வேண்டும், அந்த சத்தியனுடைய அரண்மனைக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்றாக அந்த வழியாக சென்று பார்க்கும் பொழுது ஒரே ஒரு குடிசை வீடு இருந்துச்சான். ஆஹா இந்த குடிசை வீட்டில் யார் இருப்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது சத்தியன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனாகப்பட்டவன், ஒரு நாட்டை ஆளக்கூடியவன் குடிசையில் இருந்தால் மக்கள்கள் அனைவருமே அரண்மனைக்கு போவாங்க. ஆனால் அரசனாகப்பட்டவன் அரண்மனையில் இருந்தான் வச்சுக்கோங்க, மக்கள்கள் அனைவருமே குடிசைக்குத்தான் வரணும் என்று சொல்லக்கூடிய அளவில் அன்னவரை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்த காரணத்தால் இவ்விடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஒரு அற்புதமான இடமாக தெரிகிறது. மேலும் மேலும் அருந்தி கொண்டே இருக்கலாம். Thank you.
கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் பூரா அப்பேற்பட்டது தக்கன் வசிஷ்டர் கௌதமர் காசிபர் அத்திரி புலஸ்தீர் ஆங்கிரேச மாரிசா பிறகு நாரதா என்று சொல்லக்கூடிய பத்து பேர்
என்னதான் 10 பேர் இருக்கணும் அதுல வந்து தக்கனாகப்பட்டவர் மூத்தவர் அவர் வந்து சாபத்தை கொடுத்து போறாரு என்ன சாபம் அப்படினா ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்க கூடாது அப்படி தங்கினால் எம சர் சாபப்பட்டது 1008 சுக்களாக வெடித்து சேர வேண்டும் என்ற சாபம் அது என்ன காரணம் அப்படினா ஒரு காலத்துல அண்ணவர் தவம் இருந்தாரு தவம் இருந்து 30000 குழந்தைகளை தோற்றுவித்தார் எவ்வளவு 30000 குழந்தைகளை தோற்றுவிக்கிறார் அப்படி தோற்றுவிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கு வந்து நான் தங்கி இருக்கேன் எவ்வளவு நாள் அப்படின்னா 6 மாத காலங்கள் தங்கி இருக்கேன் தங்கி இருந்த அண்ணவர்களை வந்து பக்தி மார்க்கம் சிற்றின்பம் பேரின்பம் அதே போல பேரின்பம் என்று சொல்லக்கூடிய பக்தி மார்க்கமாக அழைத்து சென்றேன் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரிச்சு அண்ணவர்களை சாமியாராக்கிவிட்டேன் சாமியாராக்கின பிறகு என்ன ஆகுது அப்படின்னா உலக உற்பத்திக்கு மீண்டும் உதவ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் அண்ணவர்களை மட்டு மீண்டும் தவம் இருக்காரு தவம் இருந்து மீண்டும் 30000 குழந்தைகளை உற்பத்தி செய்கிறாரு அப்படி உற்பத்தி செஞ்ச பிறகு அண்ணவர்களை மீண்டும் 6 மாத காலங்கள் தங்கியிருந்து மீண்டும் அண்ணவர்களை வந்து சாமியாராக்கிவிட்டேன் அப்படி சாமியாராக்கின காரணத்தால் என்ன ஆகுது அப்படின்னா அண்ணவர்கள் வந்து சாமியாரை போயிட்டாக தக்கனாகப்பட்டவர் யோசிக்கிறார் இதுக்கு என்ன காரணம் நாம வந்து படைக்கப்பட்டது இன்னவர்களை வந்து படைச்சது எதுக்காக அப்படின்னா உலக உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ஆனா இன்னவர்களோ பக்தி மார்க்கமாக சென்று விட்டார்கள் இதற்கு யார் காரணம் என்ற ஞான திருஷ்டியால அறிகிறாரு அறிந்து பார்க்கும் பொழுது நாரதன் தான் காரணம் இதற்கு நாரதன் தான் காரணம் ஆகியாலே நாரதனாகப்பட்டவன் 6 மாத காலங்கள் தங்கி இருந்து சாமியார் ஆக்கிவிட்டான் இனிமே ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்க கூடாது அப்படி தங்கினால் உபசரசாப்பட 1008 சுக்களாக வெடித்து சிதற வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார் என்னதான் சாபத்தை கொடுக்கட்டும் அவர் என் அண்ணன் இல்லைன்னு ஆகி பெருமா அப்பேற்பட்ட பாடலை முத்துக்கு முத்தாக என்று சொல்லக்கூடிய அளவில் பாடிட்டாரு இருந்தாலும் இவ்விடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஒரு அற்புதமான இடமாக தெரிகிறது ஆகியாலே Thank you.